பாகுபலியின் தீவிர விசுவாசியான கட்டப்பா பாகுபலியை கொண்டது ஏன் இப்படி ஒரு யூகிக்க முடியாத சஸ்பென்ஸை துணிச்சலாக படத்தின் கிளைமேக்ஸ் காட்சியாக வைத்து அந்த சஸ்பென்ஸ் உடையும் வரை அதை பெரும் பேசுபொருளாக மாற்றிய சிறப்பையும் கொண்ட திரைப்படம் பாகுபலி தி பிகினிங் பிரம்மாண்ட இயக்குனர் என்று சங்கரை புகழ்ந்து கொண்டிருந்த இந்திய சினிமா அதில் இன்னொருவராக இயக்குனர் ராஜபவுளியை இணைத்துக் கொண்டதற்கு காரணமாய் திகழ்ந்தது பாகுபலி திரைப்படத்தின் மூலம்தான் இன்று இந்திய சினிமாவில் அடித்துக் கொண்டிருக்கும் பான் இந்தியா என்ற அலையை உருவாக்கிய கடல் பாகுபலி திரைப்படம் தான் என சொன்னால் அது எள்ளளவும் மிகையாகாது கதை திரைக்கதை இயக்கம் வசனம் ஒளிப்பதிவு போர்க்காட்சிகள் சண்டை காட்சிகள் இசை நடிப்பு என எல்லாவற்றிலும் பிரம்மாண்டம் காட்டிய இத்திரைப்படம் வெளிவந்து இன்றுடன் எட்டு ஆண்டுகளை கடந்துள்ளது வரலாற்றில் பாகுபலி என்பவர் சவணர்களின் இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்களுள் முதலாமவரான ரிஷபதேவரின் இரண்டாம் மகன் ஆவார் மூத்த மகன் பரதனுக்கு முடிசூட்டு விழா நடக்க வெகுண்டெழுந்த பாகுபலி சகோதரன் பரதனோடு போரிட்டு வெற்றி வாகை சூடுகிறார் இருப்பினும் போரில் தோற்ற தமையனின் வாடிய முகம் கண்டு அவனிடமே நாட்டை ஒப்படைத்துவிட்டு துறவரம் செல்கிறான் பாகுபலி கிட்டத்தட்ட இந்த நிஜ பாகுபலி கதையை சார்ந்தே இந்த கதையும் உருவாக்கப்பட்டிருக்கும் வழக்கமான அரியாசன சண்டை போடும் அண்ணன் தம்பி கதை என்றாலும் இதை சற்று மேற்கொண்டு ஆராய்ந்து பார்த்தால் இதில் பொன்னியின் செல்வன் நாவலின் தாக்கத்தையும் அறியலாம் அண்ணனுக்கு கிடைக்க வேண்டிய அதிகாரம் தம்பிக்கு கிடைப்பதால் நடக்கும் விளைவு என்ற ஒற்றை வரியில் இதை பொருத்தி பார்க்கலாம் அதோடு பொன்னியின் செல்வன் நாவலில் ஊமை ராணி பொன்னி நதியில் விழுந்த அருள்மொழியை மீட்கும் காட்சியைப் போல பாகுபலி படத்தில் ராஜமாதா சிவகாமி பாகுபலியை நீரில் ஏந்தி செல்வது பாகுபலி இரண்டாம் பாகத்தில் வரும் பன்றி வேட்டை அருள்மொழி யானையை கட்டுப்படுத்துவது போல இரண்டாம் பாகத்தில் பாகுபலி யானையை கட்டுப்படுத்துவது என பல சான்றுகளை எடுத்து சொன்னாலும் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டே தனது ரசிகர் ஒருவரை இயக்குனர் ராஜமௌளி பொன்னியின் செல்வன் நாவலை பரிந்துரைத்தது இதை உறுதிப்படுத்துகிறது அது மட்டுமில்லாமல் பொன்னியின் செல்வன் கதையை இணைய தொடராக எடுக்கும் விருப்பம் இருப்பதை இயக்குனர் ராஜமௌளி அவ்வப்போது கூறி வந்ததும் குறிப்பிடத்தக்கது பாகுபலி முதல் பாகம் தமிழ் மற்றும் தெலுங்கில் நேரடியாக எடுக்கப்பட்டும் ஹிந்தி மற்றும் மலையாளத்தில் டப் செய்யப்பட்டும் வெளியாகி இருந்தது இப்படத்தில் பிரபாஸ் மற்றும் ராணா முன்னணி வேடத்தை ஏற்றிருந்தாலும் முக்கிய கதாபாத்திரங்களில் நம் தமிழுக்கு மிக பரிச்சயமான நாசர் சத்யராஜ் ரம்யா கிருஷ்ணன் நடித்திருந்தனர் மேலும் அனுஷ்கா தமனா என பலர் நமக்கு பரிச்சயமானவராய் இருந்ததால் இப்படம் தமிழர்களுக்கு அந்நியமாய் தெரியவில்லை இதற்காகவே தமிழில் பல படங்களில் நடித்த தெலுங்கு நடிகர் சுரேஷ் தெலுங்கில் உருவாகும் சிறப்புமிக்க ஒரு பிரம்மாண்ட படத்தில் தமிழ் நடிகர்களை ராஜமௌலி பயன்படுத்தியது ஏன் என தனது அதிருப்தியை வெளிப்படுத்தி இருந்தது குறிப்பிடத்தக்கது இதை தாண்டி தமிழ் ரசிகர்களை கவர்ந்தது கவிஞர் மதன் கார்கியின் பாடல்கள் மற்றும் வசனங்கள் வழக்கமான டப்பிங் பட பாடல்களைப் போல் அல்லாமல் தனித்துவமாய் மதன் கார்கி கவி எழுத அதற்கு கீரவாணி இசை மீட்டிருந்தார் மேலும் வசனத்திலும் தான் கவி பேரரசின் வாரிசு என்பதை இருந்தார் மதன் கார்கி படத்தில் இடம்பெற்ற மகிஸ்மதி என்ற நாட்டின் பெயரை தமிழுக்கேற்ப மகிழ்மதி என மாற்றியதே தனி சிறப்பாக சொல்லலாம் ராஜமௌலிக்கு பேன் இந்தியா இயக்குநர் பதவியை தந்தது ஓடினாலும் சரி ஓடாவிட்டாலும் சரி பிரபாஸ் தொடர்ந்து பேன் இந்திய படங்களில் நடிப்பது என பல விஷயங்களுக்கு அடிப்படையாய் கொண்ட இந்த பாகுபலி திரைப்படம் அன்றைய தேதிகளில் பெரும் சாதனையை பெற்றது மேலும் தேசிய விருது பிலிம்பேர் விருதுகள் அதிக வசூல் செய்த டப்பிங் படம் என பல பெருமைகளை தன்னகத்தே கொண்டிருக்கிறது பாகுபலி திரைப்படம்